ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்சுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஜிஎல் டீம்ஸ் வந்து மேக் பண்ணியிருக்கோம் ஸோ எயிட் டீம்ஸ் வந்து இருக்கும் விருப்பம் உள்ளவங்க வந்து பார்த்துட்டு இதை வந்து மாடலாக எடுத்து நீங்களும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கேப்டன்ஸ்கேப் கொடுக்கலாம் ஐடியாவாக எடுத்துக்கங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் அப்படிங்கன்னா கீழே ரெட்டில் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க குபேரா ஃபேன்டி ஆப்பும் இன்ஸ்டால் பண்ண வந்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம் டியோனு ஒரு ஆப்ஷன் மூலியமாக நீங்கள் சூப்பராக வந்து என் பண்ணலாம் ஒரே ஒரு பிளேயரை நீங்கள் செலக்ட் பண்ணால் போகுது ஃபேண்டஸியில் ஸோ அதான் வந்து குபேரா ஃபேண்டசி ஸோ மறக்காமல் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க செம்மையான ஒரு ஆப் ஸோ நம்மளும் வந்து டியோ ப்ரொவைட் பண்ணிடுவோம் ஸோ யாரை பிக் பண்ணுறதுன்னா அதேமாதிரி ஸ்மால் லீக்ஸ் டீம்ஸுமே நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம் எக்ஸாக்டாக நம்ம சேனலில் வந்து நீங்கள் செக் பண்ணீங்கனாலே தெரியும் ஸ்மால் லீக் டீம்ஸில் எப்படி இருக்குதுன்னு மோஸ்ட்டாக ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் வந்து பக்கா வின்ல இருக்கும் ஏன்னா நம்மளோட ஓன் இன்வெஸ்ட்மெண்ட் ஸோ ஒரு மேட்ச்சுக்கு நம்ம வந்து ஃபோர் தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் இன்வெஸ்ட் பண்ணுவோம் ஸோ அதே டீமை தான் வந்து உங்களுக்கு கொடுப்போம் ஸோ அதனால் நீங்கள் ஈஸியாக வந்து ப்ளே பண்ணிக்கலாம் முடிஞ்சளவுக்கு வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ப்ளே பண்ண பாருங்கள் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா விஜய் பவா ஒரு நியூ ஃபேண்டசி ஆப் செம்மையாக வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த ஆப்பில் ஸ்பெஷாலிட்டின்னு நம்ம பார்க்குறப்போ டெபாசிட் போனஸ் நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து டெபாசிட் போனஸ் வந்து எடுத்துக்கலாம் ப்ளஸ் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கேஷ் போனஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு டெபாசிட்டில் வந்து ஐநூறுரூவா வந்து எக்ஸ்ட்ரா கேஷ் போனஸ் வந்து ஐநூறுரூவா வரையும் வந்து கொடுக்குறாங்க எழுபத்தஞ்சு ரூபா இன்ஸ்டண்ட்டாக வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் வெரிஃபை பண்ணால் அமௌண்ட்டு போட்டு விட்றாங்க நீங்கள் அதை வச்சு வந்து ஆட் ப்ளே பண்ணிக்கலாம் ப்ளஸ் ஃபுட்பால் கிரிக்கெட் ரெண்டுமே இருக்குது நீங்கள் டெபாசிட்டை பொறுத்தவரையாக உங்களுக்கு வாலெட்டில் போயிட்டு நீங்கள் ஆட் வின்னிங்ஸ் டெபாசிட் கேஷ் போனஸ் இருக்கும் இதில் டெபாசிட்ன்றத நீங்கள் ஆட் அமௌண்ட்டுன்றதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் கொண்டு போய்க்கலாம் அதேமாதிரி கே ஊசி அடுத்ததாக வித்னால் மணி எல்லாமே வந்து ஈஸியாகவே நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் இப்போது எப்படி இருக்குன்றதை பார்த்துடலாம் ஸோ உள்ள கான்டெக்ட்னு வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஜிஎல்ஸ் வந்து கண்டெக்ட் பண்ணுறாங்க ப்ளஸ் உள்ள ஹெட் டூ ஹெட்டு ஹெட் த்ரீ ஹெட்டு அந்த மாதிரி கொண்டு வந்துருக்காங்க அடுத்தடுத்து வந்து அப்டேட் பண்ணுவாங்க நியூ ஆப் தான் லான்ச் ஆகிறதுனால கொஞ்சம் புதுமையாக வந்து உங்களுக்கு இருக்கும் காம்படிஷன் பார்த்தீங்கன்னா ஜீரோ பர்சன்டேஜ் காம்படிஷனாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் ஸோ கிராண்ட் லீக் டீம்ஸ் வந்து பார்ப்போம் டீம் ஒன் பொறுத்தவரையா முகமது ரிஸ்வான் ரிஷப் பந்த் இசான் கிசான் விராட் கோலி பாபர் அசாம் கே எல் ராகுல் ஃபக்கர் ஜவான் ஜடேஜா வருண் சக்கரவர்த்தி முகமது சமி அஃப்ரடி ஸோ வருண் சக்கரவர்த்தியை பொறுத்தவரையாக ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயராக இருப்பார் இந்த மேட்ச்சில் பிகாஸ் நான் முன்னாடி வீடியோவில் சொல்லியிருப்பேன் பெரிய அளவில் வருண் சக்கரவர்த்தி ஆடி இருக்க மாட்டாங்க பாகிஸ்தான் பிளேயர்ஸு ஸோ ஸ்ட்ரகிள் ஆகிறதுக்கான சான்ஸ் அதிகம் ஸோ மஸ்ட்டாக அவங்களோட ஜிஎல் டீம்ஸில் நீங்கள் கேப்டனோ இல்லை ஒரு வொஸ் கேப்டனாவோ வருண் சக்கரவர்த்தியை ட்ரை பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா ஒரு மிஸ்ட்ரி ஸ்பின்னர் ஆட முடியாத ஒரு பிளேயர் அதே அதேமாதிரி ஈசான்கிசானை பற்றி அவங்களுக்கு பெரிய அளவில் வந்து தெரியாது ஐடியா கிடையாது ஆடி இருக்க மாட்டாங்க ஸோ ஈசான்கிஸானும் ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயராக இருப்பார் ப்ளஸ் கே விராட் கோலியோட ஆவரேஜ் வந்து கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சு இருக்குது பாகிஸ்தான் கைன்ஸாக ஸோ அதையும் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதெல்லாமே முக்கியமான பாயிண்ட்ஸு ஸோ மறக்காமல் வந்து நோட் பண்ணிக்கோங்க டீம் டூ முகமது ரிஸ்வான் ஈசன் கிஷான் விராட் கோலி பாபர் ஆசாம் கே எல் ராகுல் ஹர்திக் பாண்டியா ஜடேஜா முகமது ஹபீஸ் பும்ரா சமி அஃப்ரடி ஸோ கேப்டன் ஹர்திக் பாண்டியா வைஸ் கேப்டன் முகமது சமி ஸோ இதுவுமே ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜி டீமாக இருக்கும் பிகாஸ் ஆஃப் ஹர்திக் பாண்டியா வந்து நாற்பது ப்ளஸ்ன்னு கிட்டத்தட்ட ஆவரேஜ் வச்சிருக்காரு பாகிஸ்தானுக்கு அயின்ஸ்ட்டாக ஈஸியாகவே ஆடி இருக்கார் பாகிஸ்தான் பிளேயர்ஸை ப்ளஸ் பவுலிங் போட்டார்னா அதுலேயும் ஒரு வீரடுக்கான சான்ஸ் இருக்கும் திடீர்னு வந்து பவுலிங் போடுறதுக்கான சான்ஸ் கூட இருக்கும் ஹர்திக் பாண்டியா ஸோ அதுக்காண்டி தான் நான் வந்து ஹர்திக் பாண்டியாவை கேப்டன் எடுத்திருக்கேன் முகமது சமியோட ஃபார்ம் செம்ம அருமையாக இருக்குது ரெண்டு விக்கெட் வந்து எடுத்துகிட்டு இருக்கார் அது இல்லாமல் டெத்துலெலாம் வந்து லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன்ஸ் அதிகமாக இருக்காங்க ஸோ அதனால் பாலை உள்ளே எடுத்துகிட்டு வருவார் முகமது ஷமி டெத்தில் போடுறப்போ அப்போ வந்து விக்கெட்ஸ் வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு எடுக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கும் நெக்ஸ்ட் டீம் வந்து பார்க்கலாம் நெக்ஸ்ட் டீம் விரா ரிஷப் பண் ரோஹித் சர்மா சோயப் மாலிக் விராட் கோலி ஃபக்கர் ஜமான் ஃபக்கர் ஜமாவும் நல்ல ஒரு ஆப்ஷனு ஸோ அவருமே முப்பது ப்ளசன் ஆவரேஜ் வச்சிருக்காரு இந்தியா கேங்ஸாக நல்லாவே ஆடுவார் ஹிட் பண்ணக்கூடிய பிளேயர் ரவீந்தர் ஜடேஜா ஹபீஸ் இமாது வாசிம் ஒரு ரிஸ்க் பிக்கு ஹசான் அலி அஃப்ரடி சமி ஸோ கேப்டன் வந்து விராட் கோலி வைஸ் கேப்டன் சோயேப் மாலிக் ஸோ எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர் சோயேப் மாலிக் ஸோ பாபர் அசாம்க்கு பதிலாக இந்த இடத்துல ஒரு ரிஸ்க் வந்து நான் எடுத்திருக்கேன் நெக்ஸ்ட் டீம் வந்து பார்த்துடலாம் ஸோ ரோஹித் சர்மா ரிஸ்வான் இசான் கிஷான் பாபர் அசாம் கே எல் ராகுல் சதாப் கான் ஸோ ரிஸ்க்கு ரீசெண்ட் டைம்ஸில் பெரிய அளவில் ஃபார்மில் கிடையாது ஸோ அதனால் ரிஸ் சதாப் கான் எடுக்கிறது கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருக்கும் ஹஃபீஸ் ஜடேஜாவும் ட்ராப் பண்ணி எடுக்கிறோம் முகமது ஷமி பும்ரா ஹசான் அலி ரஃப் அஃப்ரடி ஸோ அஃப்ரடி கேப்டன் ரோஹித் சர்மா வைஸ் கேப்டன் பட் ஃபஸ்ட்டு ஸ்பெல்லே அப்ரெடிக்கு ஏதாவது ஒரு சில விக்கெட்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஸோ ரிஸ்க் தான் வந்து ரோஹித் சர்மா வந்து நம்ம ஒய்ஸ் கேப்டனை கொடுத்துருக்குது நெக்ஸ்ட் டீம் வந்து பார்த்தெல்லாம் முகமது ரிஸ்வான் ரிஷப் பந்த் ரோஹித் சர்மா பாபர் அசாம் கே எல் ராகுல் ஆஷிஃப் அலி இந்த இடத்துல நம்ம ஹை ரிஸ்க் எடுத்திருக்கோம் அப்படி இல்லாட்டி ஹைதர் அலி ஆடுவார் முகமது ஹஃபீஸ் சதாப் கான் ஹசான் அலி அஃப்ரடி முகமது சமி ஸோ கேப்டன் வந்து பார்த்தீங்கன்னா ரிஷப் பந்த் வைஸ் கேப்டன் ரிஸ்வான் காரணம் என்னன்னா ரிஷப் பந்த் முப்பத்தஞ்சு ஆவரேஜ் வந்து துபாய் அபுதாபி சார்ஜாவில் வச்சுருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த மேட்ச்லேயும் ஓரளவு வந்து ஆடலாம் முன்னாடி டாப் ஆடர் கொஞ்சம் ஏர்லி ஆனா ரிஸ்வானை பொறுத்தவரைய ஆவரேஜ் ஐம்பது கிட்டே வந்து வச்சுருக்காரு டி டுவெண்ட்டிஸில் எந்த டீமாக இருந்தாலும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டுருக்காரு ஸோ அதனால் அவரும் ஒரு பெஸ்டான ஆப்ஷன் ஸோ நெக்ஸ்ட் டீம் பார்க்கலாம் முகமது ரிஸ்வான் ரோஹித் சர்மா பாபர் ஆசாம் கே எல் ராகுல் ஹபீஸ் இமது வாசிம் ஜடேஜா முகமது சமி பும்ரா ஹசான் அலி ஹரிஷ்ரஃப் ஸோ கேப்டன் விரா கே எல் ராகுல் வைஸ் கேப்டன் பாபர் ஆசாம் ஸோ இதையே இன்டர்சேஞ்சும் பண்ணி போடலாம் மோஸ்ட்டாக இந்த மாதிரி வந்து டீம்ஸ் வந்து ட்ரை பண்ணுவாங்க நிறையா நெக்ஸ்ட் டீம் வந்து முகமது ரிஸ்வான் ரோஹித் சர்மா பாபர் ஆசாம் கே எல் ராகுல் அக்கர் ஜவான் ஜடேஜா முகமது சமி பும்ரா வருண் சக்கரவர்த்தி ஹசான் அலி ஹரிஷ்ரப் ஸோ கேப்டன் பாபர் ஆசாம் உயிஸ் கேப்டன் கே எல் ராகுல் ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்கள் டீம்ஸை ட்ரை பண்ணலாம் ஸோ நெக்ஸ்ட் டீம் வந்து பார்த்துலாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டான டீமாக இருக்கும் எக்ஸ் ஃபேக்டர் பிளேயர்ஸ் ஸோ இவங்க தான் வந்து பவுலிங்கையும் நாலு ஓர் போடலாம் பேட்டிங்லேயும் ஓரளவு மிடில் ஆடலாம் ஸோ அதனால் ஜடேஜா கேப்டன் ஹஃபீஸ் உயிஸ் கேப்டன் சதாப் கான் ஹர்திக் பாண்டியா ஆசிஃப் அலி கேஎல் ராகுல் விராட் கோலி ரிஷப் பந்த் இசான் கிஷானும் ட்ரை பண்ணலாம் நீங்கள் ரிஷப் பந்துக்கு பதிலாக முகமது ஷமி ஹசான் அலி வருண் சக்கரவர்த்தி ஸோ கேப்டன் ஜடேஜா ஒய்ஸ் கேப்டன் முகமது ஹபீஸ் ஸோ இந்த டீம்ஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க ஒரு சில ஐடியாஸ் கிடச்சிருக்கும் எந்த மாதிரி செட் பண்ணியிருக்கோன்னா எழுபது பர்சன்டேஜுக்கு மேலே பிக் பண்ணப்பட்ட பிளேயர்ஸை மூணுலேருந்து நாலு பேரை டிராப் பண்ணி முப்பது பர்சன்டேஜ் கீழே பிக் பண்ணப்பட்ட பிளேயர்ஸை நம்ம வந்து பிக் பண்ணியிருக்கோம் நீங்கள் வந்து கெஸ் பண்ணாலே உங்களுக்கு தெரியும் நான் டிக் பண்ணுறதுலேயே இவங்க எல்லாருமே லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸ்ன்னு இந்த மாதிரி உங்களோட டீம்ஸை கொஞ்சம் நீங்கள் வந்து ரிஸ்க்காக போடுறப்போ வின் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாக இருக்கும் ஸோ இந்த பிளேயர்ஸுக்கெல்லாம் நீங்கள் கேப்டனைஸ்க்கு கொடுத்தாலும் மோஸ்ட்டாக யாருமே ட்ரை பண்ண மாட்டாங்க ஆஷிஃப் அலியெல்லாம் யாருமே கேப்டனாக ட்ரை பண்ண மாட்டாங்க அதே மாதிரி அருண் சக்கரவர்த்தியும் மோஸ்ட்டாக ட்ரை பண்ண மாட்டாங்க இந்த மாதிரி ரொம்ப ரிஸ்க்காக வந்து நீங்கள் எடுத்து ட்ரை பண்ணுறப்போ ஜிஎல் வின் பண்ணலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க குபேராஃபேண்ட்ஸ் ஆப்பும் இன்ஸ்டால் பண்ணாமல் இன்ஸ்டால் பண்ணிக்கங்க டியோன்ற ஒரே ஒரு பிளேயராக நீங்கள் பிக் பண்ணி செம்மையாக வந்து வின் பண்ணலாம்